குளிரூட்டுதல், அதாவது நம்மளுடைய தேகத்தை சாந்தம் செய்வது. கிழக்கு நோக்கி, நாம் வீட்டு பாத்ரூம் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நின்று குளிக்கிற பகுதி வந்து கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு. இதை பண்ணோம்னா ஆன்மீகத்துக்கு ஆன்மீக விஷயமும் உண்டு, தேகத்துக்கு தேக ஆரோக்கியமும் உண்டு. நித்திய தோஷம், இந்த நித்திய தோஷம் முழுமையாக குணமடையும். தோஷம் இல்லைனாலே காரிய சித்தி ஆகிடும் பாருங்க. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், அதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்றதான், வேறு ஒன்றும் இல்லை. குளியல், குளிக்கிறது அப்படின்னா என்ன, இது என்ன புதுசாக இருக்குது, குளிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்கிறது தானேன்றோம். இல்லை, அதில் சில தவறுகள் நம்ம செய்கிறோம், அதனால் வந்து தெய்வ கடாட்சங்கள் கிடைக்காம போகிறதுக்கு வழி உண்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் வருது இல்லையா, அன்னைக்கு நம்ம பார்ட்டி வைக்கிறோம், ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்மளுடைய சிந்தனை, அது அதிலெல்லாம் சில தவறுகள் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அன்னைக்கு உதவியாக செய்யுங்க, யாருக்காவது இல்லாதவர்களுக்கு, உங்களுடைய பிறந்த நாளுக்கு, உங்களுடைய திருமண நாளுக்கு யாருக்காவது இல்லாதவர்களுக்கு சாதம் கொடுங்க, வயிறார சாப்பாடு கொடுங்க. யாசகர்கள், குறிப்பாக யாசகர்கள்லாம் பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள யாசகர்கள், அவங்களுக்கு செய்தீங்கன்னா அந்த பிறந்த நாளுக்குன்னு உண்டான ஒரு மரியாதையும் இருக்கும், திருமண நாளுக்குன்னு உண்டான மரியாதையும் இருக்கும். தெய்வத்துக்கு செய்யும் தொண்டு அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குளியலுக்கு போகலாம். அதான் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த வார்த்தை வந்து தப்பு, அந்த வார்த்தையே தப்பு. குளிரூட்டுதல்னு பேர், அதுக்கு பேர் குளிக்கிறோம் அப்படிங்கிறது அப்படின்ற வார்த்தையே அது கிடையாது. குளிரூட்டுதல், அதாவது நம்மளுடைய தேகத்தை சாந்தம் செய்வது, சுத்தம் செய்வது வேற. நம்ம தினம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு சுத்தம் பண்ணிக்கிறோம், காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டோம்னா உடம்பு சுத்தமாகிடும் நினைக்கிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா அது அநேகமான வியாதிகள் உடம்புக்குள்ளே இருந்து தான் வருது, உடம்புக்கு வெளியில் இல்லை. குளிக்கலைன்னா புண்ணு வந்துடும், குளிக்கலைன்னா வந்து இது வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. அநேகமான 99% வியாதிகள் உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான். காயம் படுறது மட்டும்தான் உடம்புக்கு வெளியிலேருந்து செய்யப்படுறது, மீதியெல்லாம் உடம்புக்குள்ளே தான் வருது, அங்கே உருவாகிறது தான் அது. ஆனால் அது அவசியம் குளியல்ன்றது. ஆனால் நம்மளுடைய தேகத்தை சாந்தி செய்யணும், குளிரூட்டுதல் அப்படின்னு பேர். அதில் பல ரகங்கள் இருக்குது, நமக்கு எந்த ரகம்னு பார்ப்போம். பொதுவாக வந்து உடம்புக்கு குளிக்கிறதுன்னு பேர், தேகஸ்தானம்னு பேர், தேகத்துக்கு ஸ்தானம்ன்றோம். சிரசு ஸ்தானம், சிரசு வழியாக தலைக்கு குளிக்கணும். பொதுவாக குளியல் அப்படின்னாலுமே தலைக்கு குளிக்கிறது தான் அப்படின்னே எல்லோரும், நாங்கள்லாம் அநேகமான ஆண்கள் எப்போவுமே தலை குளிக்கிறது உண்டு, பெண்கள் தான் வந்து அதை உடம்புக்கு குளிக்கிறதா வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தலை சீக்கிரம் காயாது, இல்லை ஜலதோஷம் வந்துடும், இது மாதிரி சில பேருக்கு அப்படி ஒரு இதனால தினமும் தலைக்கு குளிக்கிறது இல்லை, குறிப்பாக முடி காயாதுங்கிறதுனால. ஆனால் குளியல் அப்படிங்கிறது தலைக்கு தான் குளிக்கணும். எப்படி குளிக்கணும், எப்படி தெய்வ கடாட்சம் கிடைக்கும், எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும், ரெண்டுமே இருக்குது இதில், தெய்வ கடாட்சமும் இருக்குது ஆரோக்கியமும் இருக்குது. எப்போ குளிக்கிறதுக்கு நாம் குளியல் அறைக்குள்ளே போனாலும் தண்ணீர் இப்படி தொட்டு இப்படி தலையில் இப்படி தெளிச்சுக்கணும். கங்கா மரியாதைன்னு பேர் இது தீர்த்தத்துக்கு. எப்போவுமே தண்ணி எல்லாமே தீர்த்தம்னு பேர், கடல் தீர்த்தம் மட்டும் தீர்த்தம் இல்லை, எல்லா தண்ணிக்கும் தீர்த்தம் தான் பேர். அதுக்கு முதல் மரியாதை. ரெண்டாவது, அந்த தண்ணி எடுத்து காலில் முதல்ல, ஏன் அப்படின்னா தேகம் வந்து ஒரு அக்னி வாய்ந்தது, நம்ம உடம்பு வந்து ஒரு அக்னி, சூடாக இருக்கும் பாருங்கள், அது எப்பவுமே அக்னி கீழ் நோக்கி, கீழேருந்து மேல் நோக்கி போகும். அதனால் முதல்ல பாதத்தில் விட்டுணும் தண்ணியை, விட்டுட்டு அடுத்ததை எடுத்து தோலுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தலைக்கு கொடுக்கணும். மூன்றாவது முறை மக்கு தான் தலைக்கு வரும், அதுக்கப்புறம் தலையில் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். கிழக்கு நோக்கி, நாம் வீட்டு பாத்ரூம் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நின்று குளிக்கிற பகுதி வந்து கிழக்கு நோக்கி செய்வது சிறப்பு, அதுதான் சரி. நம்ம பண்ணு அந்த 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 பாத்ரூமுடைய வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி நின்று குளிக்கக்கூடாது, பல விதமான டைரக்ஷன் இருக்கும், கிழக்கு நோக்கி இருப்பது தான் சிறப்பு. எப்பவுமே தோஷம் கிடையாது அது,
இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்குது. திசா பலன் சொல்லுவாங்க அதெல்லாம், அதெல்லாம் எல்லாருக்கும் தனித்தனியாக வரணும். அது கிழக்கு நோக்கி. இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாம்பு போடுறோமோ சோப்பு போடுறோமோ எதுவோ அது உடம்பு தேகத்துக்கு உண்டான அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் செய்கிறோம். எல்லாம் செய்து முடிச்சுட்டு திரும்பவும் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுவோம். கடைசியாக குளித்து முடியும் போது தலைக்கு மக்கு ஒரு மக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஒரு மக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பாதத்துக்கு ஒரு மக்கு, கடைசியாக பாதத்தில் முடிச்சிடணும் அந்த தண்ணி ஊற்றுறதை. முடிந்து பிற்பாடு ஒரு வாசனை திரவியம், அதாவது நீங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து வாசனை குளிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் தண்ணியிலே கலந்துக்கிறது இருக்குது. பொதுவாக தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து தான் குளிக்கணும். எப்போ குளித்தாலும் ஒரு துளி உப்பு ஒரு துளி மஞ்சப்பொடி போட்டு தான் குளிக்கணும். அது ரெடிமேடெல்லாம் விற்கிது, நீங்களும் கலந்துக்கலாம். அது பொதுவாக நல்லது. கூடுதல் விசேஷம் திரவியம், குளித்து முடித்த உடனே இந்த ஜவ்வாது பொடி நிறைய இருக்குது. அதில் ஜவ்வாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அர்த்தர் பொடி இருக்குது, ஜவ்வாது பொடி இருக்குது, அது வந்து லிக்விடாக இருக்குது, பேஸ்ட்டாக இருக்குது, பவுடர் மாதிரியே இருக்குது. அதை ஒரு துளி எடுத்து ஈர உடம்புலையே, நான் சொல்கிறது ஈர உடம்புலையே ஒரு துளி எடுத்து கையில் தேய்ச்சி முகத்தில் கையில் எல்லாம் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு நம்ம தோட்டிக்க வேண்டிதான். தோட்டிட்டு நம்ம ஆடை மாற்றுதல்கள் செய்யலாம். இதில் ஆன்மீகத்துக்கும் தேகத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இந்த குளியல். குளித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் வந்து சூரியனை ஒரு முறை பார்க்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இல்லைன்னா சூரியனை பார்த்து கும்பிட்டுக்கணும். ஏன்னா உலகத்தில் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் அப்படிங்கிறது சூரிய பகவான். அவர் இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது விஞ்ஞானமே ஒத்துக்குது. அது இல்லைன்னா ஒரு செடி கூட வளராதுன்றாங்க. எத்தனையோ விஷயங்கள் அந்த கதிரில் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பார்வை, ஒரு கும்பிடுதல் இல்லையா, ஒரு பார்வை பார்த்து அப்படி மனசில் வேண்டிக்கணும் அல்லது பார்க்கணும். கண் கெட்டதற்கு பிற்பாடு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. கண்ணே போச்சு அப்புறம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு. அதனால் சூரியனை பார்ப்பது சிறப்பு. இதை பண்ணோம்னா ஆன்மீகத்துக்கு ஆன்மீக விஷயமும் உண்டு, தேகத்துக்கு தேக ஆரோக்கியமும் உண்டு. இது எல்லாம் எல்லாத்த விட தோஷங்கள் இருக்காது உடம்புக்கு இந்த முறையில் குளிக்கும்போது. தேக தோஷம்னு சொல்கிறது மொத்தம் பெண்களுக்கு வந்து 108 விதமான தேக தோஷம், ஆண்களுக்கு 18 விதமான தேக தோஷம். உடம்பில் தோஷம் வர்றது ஆண்களுக்கு 18 தோஷம் உண்டு, பெண்களுக்கு 108 தோஷம் உண்டு. எப்படின்னா மதிய வேளையில் அவங்க கொஞ்சம் நேரம் இப்படி தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா அது ஒரு தோஷம், 108 அது ஒன்று வந்துடும். அந்த நித்திய தோஷம், இதெல்லாம் வந்து நித்திய தோஷம்னு சொல்கிறது, அப்பப்போ வரக்கூடிய தோஷங்கள், நிரந்தர தோஷம் வேறு. நித்திய தோஷம், இந்த நித்திய தோஷம் முழுமையாக குணமடையும். தோஷம் இல்லைனாலே காரிய சித்தி ஆகிடும் பாருங்கள். தோஷம் இல்லைனாலே காரிய சித்தி. அதே மாதிரி இரவு நேரத்துலேயும் குளிக்கணும். இரவு நேரத்தில் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை, தேகத்துக்கு குளிக்கணும். தேகத்துக்கு குளிக்கும்போது என்ன பண்ணணும்னா பாதத்தில் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் நாபிக்கமலை வயிற்றுக்கு ஆரம்பிக்கணும், அப்புறம் ஷோல்டருக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா தலைக்கு குளிக்க போகிறதில்ல, முகம் ஆரம்பிக்குவோம். இப்படி குளிக்கணும். ஆண்களாக இப்போ இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு கூடுதலாக சில சம்பிரதாயங்களை சொல்கிறாங்க. அவங்களுக்கு தோஷங்கள் அதிகங்கிறதுனால கூடுதலாக சில சம்பிரதாயங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கூடுதலாக குளியலில் என்ன பண்ணணும் எப்படி குளிக்கணுங்கிறத நான் அதில் சொல்கிறேன். இந்த முறையில் இது ரெண்டு பேருக்கும் பொருத்தம் மட்டும் இல்லாது வயதானவர்கள் குழந்தைகளுக்கும் பொருத்தம். இப்படி குளித்தோம் அப்படின்னா நமக்கு அனுகிரகமும் தேக ஆரோக்கியமும் சம்பிரதாயத்துக்கு உட்பட்டும் மன நெகிழ்வோடும் இருக்கலாம். எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும்னு சொல்லி வளம் பெற்று நலம் பெற்று வளமாக வாழணும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.